அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கின்றேன். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து இந்த நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். தவறாமல் இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 58 அதிகாரம் அதனுடைய 9 வசனம் இப்படியா சொல்லுகிறது: அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் என்று சொல்லி அருமையான தீர்க்க தரிசியின் மூலமாக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து இந்த நாளின் காலை வேளையில் சொல்லுகிறதான செய்தி, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் என்று சொல்லி சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறதான செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஆண்டவர் உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். நீங்கள் சத்தமிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிடும்போது ஆண்டவர் மறு உத்தரவு கொடுப்பாரா? இதோ நான் இருக்கிறேன்ப்பா, என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, அருமையான தம்பி தங்கச்சி, நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லி இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து இந்த நாளில் சொல்லுகிறதான அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒருவேளை ஐயா என்னுடைய நிலைமை இப்படி இருக்குது, என்னுடைய சூழ்நிலைகள் இப்படி இருக்குது, யாரும் என் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்களே, என்னுடைய சத்தத்தை யாரும் உணர மாட்டேன்றாங்களேன்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? அநேக நாட்களாக நான் செபித்து கொண்டிருக்கிறேன், அதுக்கு பதில் கிடைக்கலையேன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் கூப்பிடுகிற சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார், அது மாத்திரமல்ல உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். அவரை நம்ம கூட பேசுகிறவராக இருக்கிற, நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி மறு உத்தரவு கொடுப்பார்ன்னு சொல்லி வசனம் சொல்கிறது. கலங்காதீங்க, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஆண்டவர் உங்கள் இந்த நாளில் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வாராக. ஜபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி அப்பொழுது நீங்கள் கூப்பிடுவீர்கள், உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார் என்கிறதான வசனத்தின்படி இந்த நாளில் அருமையான பிள்ளைகள் கூப்பிடுகிற சத்தத்தை ஆண்டவர் கேட்டு அவர்களுக்கு உத்தரவு கொடுப்பீராக, பதில் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.